Page counter குறித்த டியூட்டோரியலுக்கு நல்வரவு. புதுப்பிக்கும் வரை எத்தனை பேர் உங்கள் பக்கத்தை கண்டார்கள் என இது சொல்லும். யாரேனும் இந்த பக்கத்தை கண்டால் ஒரு மதிப்பு கூடி உரை ஃபைலில் வைக்கப்பட்டு பயனருக்கு காட்டப்படும். நீங்களேயும் வைத்துக் கொள்ளலாம், பிறருக்கும் காட்டலாம். இது மிக எளிய வழி என நினைவு கொள்க. இது தனித்தன்மை கொண்டவரை கணக்கிடாது. அதற்கான டியூட்டோரியலை சீக்கிரம் செய்கிறேன். ஆகவே அதையும் பாருங்கள். இது இன்னும் குறிப்பானது. அது ஐபி அட்ரஸஸ் சம்பந்தப்பட்டது. எனினும் இது அடிப்படை கவுண்டர் டியூட்டோரியல். இது டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ் அல்லாமல் ஃபைல் ஸ்டோரேஜை பயன்படுத்துகிறது. முதலில் உருவாக்க வேண்டியது நம் மதிப்புகளை சேமிக்க ஒரு ஃபைல். அதற்கு இரண்டு வழிகள் உண்டு. வலது சொடுக்கி புது டெக்ஸ்ட் டாக்குமெண்டை உருவாக்கலாம். அல்லது fopen என்னும் ஃபங்ஷன் மூலம் செய்யலாம். அதை ஃபைல் வேரியபிளில் சேமிக்கலாம் என்றாலும் அவசியம் என்றில்லை. அதை count.php என்போம். இதற்கு இன்னொரு பாராமீட்டர், இது எழுதவா, படிக்கவா அல்லது பின் சேர்க்கவா என்பது. நான் ரைட்டிங் என்கிறேன். fwrite என்று சொல்லி ஃபைலுக்கு எழுதி 0 மதிப்பை உருவாக்குகிறேன். இப்போது இந்த பக்கத்தை திறந்து ரெஃப்ரெஷ் செய்கிறேன். counter.php உள்ளது. அதை சொடுக்கி பின் சென்று count.php இல் இருப்பதை பார்க்கலாம். ஆகவே .txt. இதை ரெஃப்ரெஷ் செய்யலாம். ஒரு .txt ஃபைல் இருக்க வேண்டும். இந்த count.php ஐ நீக்கலாம். அதை செய்தாயிற்று. இந்த கோட் தேவையில்லை. இதை நீக்கி இதை வைத்துக் கொள்கிறேன். இந்த ஃபைலில் இருந்து படிக்க வேண்டும் என்கிறேன். இதை கைமுறையாகவும் டைப் செய்யலாம். படிக்க மட்டுமல்லாமல் எழுதவும் ஃபைல் உருவாக்க வேண்டும் என்பதே முக்கியம். நம் ஃபைல் இருக்கிறது. அதில் மதிப்பு 0. திறந்து பார்க்கலாம். count.txt 0 உடன் இருக்கிறது. அது இதை படித்து அதில் இடும். ஃபைலுக்கு உள்ளடக்கம் தேவை. அதற்கு fopen என்று சொல்லாமல் file underscore get underscore contents எனலாம். file underscore get underscore contents. அது count.txt இன் உள்ளடக்கத்தை பெறும். echo என்று சொல்லி இந்த வேரியபிளை பயன்படுத்துவேன். echo file என்கிறேன். file underscore get underscore contents என்று சொல்லி count வேரியபிள் இருக்கும் டெக்ஸ்ட் ஃபைலின் உள்ளடக்கத்தை பெறும். பின் அதை echo out செய்யும். நம் பேஜுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். கவுண்டரில் சொடுக்க இப்போதைக்கு 0 உள்ளது. ரெஃப்ரெஷ் பண்ண இன்னும் 0வே இருக்கிறது. இதை ஹலோ என மாற்றி பேஜுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணால் ஹலோவை காட்டுகிறது. அதாவது டெக்ஸ்ட் ஃபைலில் அப்போதைக்கு இருப்பதை echo out செய்கிறது. இப்போதைக்கு இது 0, இன்டிஜர் 0. இதை echo செய்ய சொல்வது you have add file visitors. அதுபோல ஏதேனும் சொல்லும். இப்போது visitors என்னும் புதிய வேரியபிளை உருவாக்குவோம். அது equal to file என்கிறேன். இதை இங்கே வைத்தால் அது இன்னும் திறனுடன் தெளிவாகவும் இருக்கும். Visitors எனலாம். இது என்னவா இருக்கும் என நமக்கு தெரியும். பின் சொல்வது visitors. Visitors new equals இந்த visitors plus 1. இது நம் புதிய value. பின் சொல்வது file new. புதிய ஃபைலை உருவாக்குகிறேன். அதை count.txt என திறக்கிறேன். ஏனெனில் அது அதுதான். பின் இந்த ஃபைலுக்கு எழுது என்கிறேன். இது A+ ஆக இருந்தால் அது append என பொருள். அதாவது எதையோ பின்னால் சேர்க்கிறோம். ஆனால் விரும்புவது மேலெழுதுவது. ஆகவே W என்போம். பின் முன் சொன்னது போல fwrite. File newக்கு. எழுத வேண்டிய value visitors new. இது வேலை செய்யும். இயக்கும் முன் ஒருமுறை திருப்பி படிக்கலாம். இது நம் main file. இது count.txt இல் உள்ள மதிப்பை பெறும்.
அது இப்போது 0. Visitors variable ஐ fileயின் உள்ளடக்கத்துக்கு வைக்கிறோம். பயனருக்கு எத்தனை visitors வந்தார்கள் என்று echo out செய்கிறோம். Visitors plus 1 ஆல் புதிய variable ஐ உருவாக்குகிறோம். அது இப்போது பக்கத்தை காணும் நபர். இது முக்கியம். இவர்தான் கூடுதலாக ஒன்றை இங்கே சேர்க்கிறார். பிறகு முன் டியூட்டோரியலில் கண்டது போல ஃபைல் ஒன்றை திறக்கிறோம். எழுத W ஐ பயன்படுத்துகிறோம். புதிய ஃபைலை ஒன்று கூட்டிய புதிய வேல்யூவுடன் உருவாக்குகிறோம். ரெஃப்ரெஷ் செய்ய உங்களுக்கு தெரியும். அது வேலை செய்யவில்லை. சரி, இந்த கோடை சோதிக்கலாம். Visitors இன் ஸ்பெல்லிங்கை பார்க்கலாம். Visitors, new. சரி, visitors. அதான் விஷயம். அங்கே ஒரு n இருக்கிறது. ஆகவே count.txt. சரி, இம்முறை ரெஃப்ரெஷ் செய்யும் ஒவ்வொரு முறையும் ஒன்றை கூட்டுகிறோம். வேல்யூ மேலே போவதை பார்க்கலாம். இதையெல்லாம் மீட்டமைக்க ரீசெட் செய்ய வேண்டியது ஒரு எச்சரிக்கை. count.txt-ஐ நாம் எடிட் செய்ததால் மாறிவிட்டது. ரீலோட் ஃப்ரம் டிஸ்க் என்கிறேன். அது 19 ஆகிவிட்டது. முன்னே 18 இருந்தது. காரணம், நாம் புதிய வேல்யூவை உள்ளிடும் முன் எக்கோ அவுட் செய்கிறோம். அதிக திறனுக்கு உண்மையான வேல்யூவுக்கு இந்த கோடை கீழே இங்கே வைக்கலாம். ரெஃப்ரெஷ் செய்யும் போது 25 விசிட்டர்ஸ் இருந்திருந்தால் மீண்டும் வருகையில் வேல்யூ 26 ஆக உள்ளது. நான் கொஞ்சம் சரியாக திட்டமிடவில்லை. இது பெரிய விஷயமில்லை. இது எப்போதும் விசிட்டர்ஸ் ஐ எக்கோ அவுட் செய்யும். ஒரு மாற்றத்துக்கு நாம் visitors_new எனலாம். ஆகவே இது மிக சரியாக சமமாவது. Visitors new. இன்னொரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி, 35க்கு கூட்டலாம். கான்டென்ட்ஸ் ஐ பார்த்தால் வேல்யூ 35க்கு சமம். இது போன்ற எளிய கோடில் இடம் முக்கியமில்லையானாலும் உதவி செய்யும். இவ்வளவே பேசிக் டியூட்டோரியல். இதில் உதவி வேண்டுமானால் தொடர்பு கொள்க. இப்போதைக்கு இதை முயற்சிக்கவும். மேலதிக திறன் வாய்ந்த கவுண்டர் டியூட்டோரியலை எதிர்பாருங்கள். அது IP addresses ஐ கணக்கில் கொள்கிறது. நன்றி.